போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்சி, மியான்மர், கம்போடியா போன்ற நாடுகளில் நல்ல சம்பளத்துடன் வேலைவாய்ப்பு என யாரேனும் தொடர்பு கொண்டால் அதனை மிகவும் கவனத்துடன் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த நாடுகளில் சிக்கிக் கொண்டால் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் என்றும் அவர் எச்சரித்தார். மியான்மரிலிருந்து 49 இந்தியர்களும் கம்போடியாவிலிருந்து 80 இந்தியர்களும் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மியான்மர், கம்போடியா மற்றும் லாவோஸ் ஆகிய நாடுகளில் 300 இந்தியர்கள் வரை சிக்கியிருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்சி கூறியுள்ளார்.